நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிமிட்டெடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான். அந்த ஸ்டாக்கும் ரயில் விகாஸ் நிகம் லிமிட்டெட் அப்படிங்கிற ஸ்டாக்கும் மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி மெர்ஜ் பண்ணால் யாருக்கு லாபம், இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர்கள் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையிலையும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிருங்க. அது ஒரு ஓப்பன் குரூப் தான், அது வழியாகவும் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்விஎன்எல் அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ராக்ஸ் டபுளிங் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்கிற இடத்துல சிங்கிள் டபுள் ட்ராக் பண்ணுறாங்க, இல்லை டீசல் லோகோஸ் மட்டும் போயிட்டுருக்கிற நான் எலக்ட்ரிஃபிகேஷன் லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் ஏரியாலாம் ரீசெண்டாக பண்ண ஏரியா, விழுப்புரம் இந்த பக்கம் சிதம்பரம் வரைக்கும் இதெல்லாம் நியூவாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண ஏரியா. அது மட்டும் இல்லை, இந்த இர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்நேஷ்னலோட வேலை ஒர்க் என்னென்னா டனல்ஸ், பிரிட்ஜஸ்ஸு, சப்ஸ்டேஷன்ஸு இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இவங்க ஃபாரின்லேயும் ஒரு சில நாடுகள்லையும் இவங்க இந்த மாதிரியான ஒர்க்கு, இவங்க ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க ஜாயினாக ப்ரைவேட்டோட ஜாயின் வெஞ்சர் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாங்க. அதனால தான் இவங்க ஒரு மிகப்பெரிய லாபம், இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வர லாபம் இந்த இர்கான போய் தான் சேரும். ஆர்விஎன்எல் இப்போ மேக்ஸிமம் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்துட்டனால இந்த ஆர்விஎன்எல்ஐ இதோட இணைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி இர்கான் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் இதோட பில்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் இப்போ கரண்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஆர்விஎன்எல் 32 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இர்கான் 48 ரூபான்னு ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு மட்டும் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 1 ரூபா 40 காசும், இன்றைக்கி இது 1 ரூபா 55 காசும் ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இர்கானோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 4467 கோடி, ஆர்விஎன்எல்லோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 6443 கோடி, மொத்தமாக சேர்த்தா 10910 கோடியாக இங்கு ஆகிடும். இதே நெட் ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா 391 கோடி இர்கான் கொடுத்துருக்காங்க, ஆர்விஎன்எல் 922 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது டோட்டலாக இவங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தா 1313 கோடியாக மாறிடும். நெட்டு ஒர்த்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4403 கோடி இருக்கக்கூடிய இர்கான், ஆர்விஎன்எல் 5566 கோடி மொத்தம் நெட் ஒர்த்து. மொத்தமாக இப்போ ஒர்த்து பார்த்திங்கன்னா 9969 கோடியாக இருக்கும். ஆர்ஓஇயும் பார்த்திங்கன்னா இர்கானோட ஆர்ஓஇ 9%, ஆர்விஎன்எலோட ஆர்ஓஇ கிட்டத்தட்ட 17%, மொத்தமாக 13%ஆக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் இதை மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் கேஷும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு இதோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் டோட்டலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் லாஸ்ட் இயர் 2021ஓட இபிஎஸும் இர்கானோட ஏர்னிங் பர் ஷேர் 4 ரூபாய் இருந்தது, அதே மாதிரி ரயில் விகாஸ் நிகம் லிமிட்டோடது 4.4 இருந்தது. ஸோ அதனால் டிவிடன் ஈல்டும் கிட்டத்தட்ட 5% வரைக்கும் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 47 ரூபா இருக்குது, இது 30 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு இப்போ மறுபடியும் அடுத்த வேல்யூவேஷனுக்கு போகும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இர்கானோட ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டரும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2020-21 கிட்டத்தட்ட 34,300 கோடி ரூபாய்க்கு சம்மந்தமான ஆர்டர்ஸ் அவங்க எடுத்துருக்கிறாங்க. இதில் இர்கான் இன்டர்நேஷ்னல் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரயில் விகாசுக்கான ஆர்டர் 75,000 கோடி வரைக்கும் கிடச்சிருக்கு, அதோடய ரெவன்யூவும் 15,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆர்டர் ரெவன்யூவும் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமானா நாளைக்கு இதை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கு மெர்ஜானால் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ரெண்டு ஸ்டாக்கையும் வாங்கினாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வாங்கிட்டாலும் சரி, ஸ்டாக்கு எப்படியும் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.